லோக்கலில் பார்த்தீங்கன்னா கரூர், கோயம்புத்தூர், சேலம் அந்த மாதிரி நிறைய பேர் ஆஃபருக்கு வராங்க. அவங்க வந்து பார்க்கும் போது எக்ஸ்பெக்டட் கலெக்ஷன்ஸ் இல்லை, நிறைய ஸ்டாக் இது இல்லைன்ட்டு. இந்த ஒன் வீக்கில் நிறைய பேர் நிறைய பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா சில ட்ராபேக் என்னென்னா சேல்ஸில் வந்து லாங்லேருந்து வரும்போது சேல் ஓவர் ஆயிடுச்சு. நேற்று முன்னா நேற்று எல்லாருமே வந்தாங்க. ஸோ 60 days ஆஃபருங்க. எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ஸ்டாக் வில் பி அப்டேட்டட் அண்ட் செகண்ட் ஃபோர். நம்மளோட சேல் வந்து ரேட் ஸ்ட்ரீட்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் சேல் ஸ்டார்ட் ஆகுது. அது இல்லாமல் நிறைய ஏரியாஸில் வந்து மேரேஜ் ஹால் பிளான் பண்ணிட்டுருக்கோம். அது எங்கெங்கே எங்கெங்க ஸ்டால் போடுறோம், 60 days ஸ்டால் எங்கே போடுறோம்ட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அது வந்து நம்மளோட இன்ஸ்டாலேயும் வரும், யூடியூப்லேயும் வரும். மேரேஜ் ஹாலில் நிறைய பிளான் பண்ணிட்டோம், லைக் கன்வென்ஷன் ஹால் மாதிரி. என்ன ஆஃபர்ஸ் தான் A to Z, லைக் கர்ட்டன், பெட்ஷீட், ஷூ, ஸ்லிப்பர், டிசைனர் ஸ்டால்ஸ், மென்னாக இருக்கட்டும், உமனாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், கிட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஹோம் நீட்ஸாக இருக்கட்டும். ஸோ கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டோர்ஸில் என்னென்ன நீங்கள் ஸ்டாக் பார்க்குறீங்களோ 60 days வந்து வி ஆர் அப்டேட்டிங் எல்லாமே. பிராண்ட்ஸுங்க சேம் ஆஃபர் இருக்கும் போது பை ஃபார் 10,000 பே 3,000, அதுக்கப்புறம் பே 1,000 அண்ட் கெட் 10,000 எக்ஸ்ட்ரா. கன்ஃபியூஷனே வேணாங்க. MRP ப்ராடக்ட்ஸில் நீங்கள் எது வேணால் எடுக்கலாம். 600 டிஷர்ட் எடுக்கலாம், 200 டிஷர்ட் எடுக்கலாம். எல்லாமே பிராண்ட்ஸு, நம்மளோட ஓன் பிராண்ட் இல்லை, எல்லாமே இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் அண்ட் இந்தியன் பிராண்ட்ஸ். கம்ப்ளீட் சேலுக்கு வந்து 20,000 ஷாப் பண்ணிங்கன்னா 4,000 பே பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் 10,000 பே பண்ணி ஷாப் பண்ணிங்கன்னா 3,000 பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் 20,000 பே பண்ண மட்டும் அவங்களுக்கு பெனிஃபிட், 1,000 எக்ஸ்ட்ராவே இன்னொரு 10,000 ப்ராடக்ட் வருது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணி வரும்போதே அப்படி வாங்க, எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். ஏன்னா லாஸ்ட் சேலில் வந்து நிறைய கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, எப்படி இருக்கும் என்ன இருக்கணும். ஸோ அதேமாதிரி ஸ்டாக் வந்து எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் வந்து பாக்ஸை பிரிப்பாங்க. பாக்ஸ் எப்படி நம்மளுக்கு வேறு ஒரு பக்கம் நான் இப்போ உங்களுக்கு லைவாக அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா டேமேஜாக இருக்குது, ஓல்டு ஸ்டாக் கொடுக்குறாங்க, யூஸ்டு பாக்ஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. மேபி ஓவர் க்ரௌட்ல கஸ்டமர்ஸ் வந்து ஒன்று ரெண்டு பொருளை வந்து ஃப்ளோரில் போட்டு யாருன்னா ஸ்டாண்ட் பண்ணால் தான் அந்த மாதிரி இருக்குமே தவிர ஃபுல் பேக் அண்ட் சீல் கூட்ஸ் மட்டும்தான் நம்ம சேல் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோ கம்ப்ளீட் உமன்ஸ் வேர் இருக்கு, குர்த்தி செட் இருக்கு, ஷால் இருக்கு, இன்னர் வேர், ஸ்போர்ட்ஸ் ப்ரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகிரி வரும், எக்கச்சக்க பாக்ஸஸ் நம்மளுக்கு லோட் ஆகிட்டே இருக்கும். கேட்டகிரி வைஸ் செப்பரேட் பண்ணி உங்களுக்கு ஃப்ளோரில் கம்ப்ளீட் நம்மளோட ஸ்டோர் வந்து ஷோரூம் இல்லை, இட்ஸ் லைக் வேற ஒரு செட்டப் இருக்கும். இதே பாக்ஸ் வந்து நம்ம கேட்டகிரி மட்டும் பிரித்து ஃப்ளோரில் சேல்ஸுக்கு வச்சுருவோம். ஸோ இந்த லாஸ்ட் ஒன் வீக் நம்ம ஆல்ரெடி பிளாக் ஃப்ரைடே சேல் போடும்போது கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக வந்தாங்க. லைக் அவங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் அந்த மாதிரி கூப்பிட்டு கூப்பிட்டு வந்தது. இன்னும் சீக்கிரமாகவே ஸ்டாக் ஓவர் ஆயிடுச்சு. அது ஒரு டோன்ட் வரி, நீங்கள் காலே பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக ஸ்டோர் பண்ணலாம். மார்னிங் 9 to சேல் ஸ்டார்ட் ஆகுது, 9-10 வரைக்கும், டில் January 31st வரைக்கும். December 2nd சேல் ஸ்டார்ட்ஸ் அண்ட் January 31st வந்து சேல் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகுது. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 40% டிஸ்கவுண்ட் இருக்கும், சில ப்ராடக்ட் 30% டிஸ்கவுண்ட் இருக்கும், சிலருக்கு 50 கூட இருக்கும், சிலருக்கு ரேராக 60 இருக்கும். ஆனால் நம்மளது எந்த ப்ராடக்ட் நீங்கள் பிக் பண்ணணும் ஃப்ளாட் 80% ஆகும். ஆனால் நீங்கள் மினிமம் வந்து 20,000 MRP இருக்கணும், 4,000 பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு கணக்கு படி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார் 100 rupees ஆஃப் ப்ராடக்ட் யூ ஆர் கோயிங் டு பே ஜஸ்ட் 20 rupees. அதுதான் ஃப்ளாட் 80% ஆன் ஆஃபர். நம்ம ஸ்டோர் எங்கே லொக்கேட்டட்னா ப்ரைம் ஏரியாங்க, சென்னை ராயப்பேட்டா. ஏன் நான் சென்னை மென்ஷன் பண்ணுறேன்னா இந்த கஸ்டமர்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து நெக்ஸ்ட் 60 days வி ஆர் எக்ஸ்பெக்டிங். ஸோ சென்னை ராயப்பேட்டா எக்ஸ்பிரஸ் அவனி மால் ஆப்போசிட் ரோட் பாரதி சாலை. ராயப்பேட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் கேட்டாலே சொல்லுவாங்க, அதில் ரெண்டு பில்டிங் அட்ஜஸ்டாக ஆப்போசிட்டாக பார்த்தா
நம்ம ரேட் ஸ்டோர் ரேட் ஸ்ட்ரீட் லொக்கேட் ஆயிருக்கு.